हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ப்ளே BGM ஐ ஆக்சுவலி இது போட கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. ஏற்கனவே ஒரு நியூஸும் பார்த்தேன் நான், அதனால கொஞ்சம் போட பயமாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு அவசியம் வந்திருக்கு. வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். நான் இப்போ போட போகிறது சோலோ மேட்ச். ஓகே, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாப்புல, சோலோ மேட்ச் விளையாட போகிறேன், அது அவருக்கு தெரியாது. ஸோ நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு யாரும் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட வேணாம். ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க. கொஞ்ச நேரம் விளையாடுங்க, ஒரு 1 hour இல்லைனா 2 hours, 2 hours போதும். ரொம்ப அடிக்ட் ஆனால் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வகையில் ஒரு போதை மாதிரி தான். இதை விளாண்டு ஒரு பையன் அவங்க அம்மாவே கொண்டிருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ட்டு. அந்த நியூஸை கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பாவம். நான் எப்போயுமே பிளேயர்ஸ் இன் கேபின் 10 வரும்போது தான் இறங்குவேன், 10 இல்லைனா 5. ஏன்னா அப்போனா தான் நம்ம லூட் அடிச்சுட்டு எனிமீஸை கில் பண்ண ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வைவல் பண்ணுற டைம் தான் பேசும். கில்ஸ் கூட ஒரு 2-3 அடித்தா போதும், ஆனால் சர்வைவல் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையாவே ஏறும். நான் செக் பண்ணிட்டேன், நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இறங்கணும். இது குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க விட்டுக்கிட்டா ஈஸி, நமக்கு வேலை மிச்சம். கடைசியாக உள்ளே இறங்கி அடிக்கலாம். இதில் நான் சீக்கிரமாக டெத் ஆனாலும் ஆகலாம், ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு கேம். நான் எப்போயுமே கொஞ்ச நேரத்துக்கு ஹேண்ட் கன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கேரக்டரும் ஒருத்தனையும் காணும், ஒரே வெட்ட வெளியாக இருக்கு. ஏற்கனவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே சக்கச்சிவந்த வானம் மாதிரி இருக்கு இதில் கிளைமேட்டு. ஏகேஎம் கிடச்சிருச்சு. ஏதோ எனிமி சவுண்டு நடக்கிற மாதிரி கேட்டுச்சு. நான் சொல்லல. வாங்க நேரா இங்கே தான் வரீங்க போல. மே ஐ கம் இன்? ஸ்கோப் கிடைச்சா நல்லா இருக்கும் லாங் ஷாட் அடிக்கிறதுக்கு. ஆனால் ரெட் ஆட் சைட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும். கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணி அடிக்கலாம் எனிமி மேலே. ஃபைவ் சிக்ஸ் புல்லட் நிறையா கிடச்சிருச்சு, பட் 7.68 கிடைக்கலையே. இது தவறாச்சு. என்னோடய டார்கெட் வந்து ஒரு 5 கில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கில் அடிக்கிறேன்னு பார்ப்போம், எவ்வளோ நேரம் சர்வைவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்காக உடனே செத்துட்டா விளையாட தெரியலன்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு சில நேரம் கரெக்டாக அமையும், ஒரு சில நேரம் அமையாது. ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணேன், அதில் வந்து சிக்கன் டின்னர் அடித்தேன். அதில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது குவாலிட்டி இல்லை சுத்தமாக, இதை விட ரொம்ப மட்டமாக இருந்துச்சு குவாலிட்டி. அப்புறம் ஆடியோவும் சரியாக கேட்கல, அதனால தான் தூக்குனேன். ஒரு கேமை கேமாக மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளேயே மூழ்கிற வேணாம். நீங்கள் கேட்கலாம் நான் மட்டும் ஏன் விளாட்றேன்ட்டு. ஏன்னா நான் யூடியூப் சேனலுக்காக தான் நான் விளாட்றேன். கொஞ்சம் ரீச் ஆகணும், ஏன்னா ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நமக்கும் ஒரு 1K வரணும்னு ஆசை. முதல்ல இந்த லேசர் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும். ஜோன் வர வரைக்கும் எனிமீஸ் எவனாச்சும் வரானான்னு பார்ப்போம். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட வர எனிமீஸை நம்ம அடித்தோனாலே கில்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரும். நம்மளாக ஏறி போய் அடித்தோன்னா, சப்போஸ் அவங்க டீமாக இருந்தாங்கனாலோ, ஸ்குவாடாக இருக்கும்போது டீமாக இருப்பாங்க, சோலோவாக இருக்கும்போது நம்மளோட ஒரு பவர்ஃபுல் கன் வச்சுருப்பாங்க, அதனால் நமக்கு வரவனா அடிக்கணும். இது ஜஸ்ட் என்னோடய டெக்னிக் தான், இந்த ஜஸ்ட் சொல்றேன் அவ்வளோதான். இன்னும் 52 பேர் இருக்கானுங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு சாகுறாங்கன்னு நினைக்கிறேன்.
உடனே கம்மியாயிட்டு இருக்கு எல்லாம். இப்போதைக்கு நான் அந்த காரை எடுக்கலை, ஏன்னா கார் சவுண்டுன்னு ஒன்று இருக்கு, கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரே போடும். அதுவும் முக்கியமாக வண்டி ஓட்டும் போது பக்கி பைக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஏன்னா நம்ம தலை அவனுக்கு தனியாக தெரியும், அதுதான் சமயத்து தொக்கா அடிச்சிருவான். எப்பயுமே இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கணும், எவனாச்சும் இருக்கானான்ட்டு. அதுக்கப்புறம் அடித்தா கரெக்டாக இருக்கும். ஏன் கார் எடுக்கிறேன்னா, விருந்தாளி இங்கே தான் இருக்காப்ல. நல்லவேளை 3x கோப்பாச்சு கிடச்சிச்சு, 2x நம்ம பாடு திண்டாட்டம் தான். ஜோன் வர வரைக்கும் எனிமி வந்தானா அடிக்கலாம், இல்லைனா ஜோன் வந்துச்சுன்னா ஓடிடலாம். ஏன்னா ஜோனை விட எனிமி எவ்வளவோ தேவையில்ல. என்ன கேட்டால் எனிமி கூட ஒரே போர்டில் போட்டுருவான், ஜோன் வந்து சித்திரவதைப்பட்டு சாகணும். வரமாட்டான், ஜோன்லேயே மாட்டி சாகட்டும். இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துக்கல, எனக்கு மனசு கேட்கல. கையில் வந்தவனை கையை விட்டு போகக்கூடாது. வந்துட்டால என் செல்ல வந்துட்டால இருந்தாலும் இன்னொரு லுக் விட்டுக்கலாம். இவங்கிட்டயாச்சும் 4x இருக்கான்னு பார்ப்போம். பிச்சைக்காரப்பைய, வெறும் ஸ்கோப்பு, எதுவும் ஸ்கோப்பே இல்லை இவன்ட்டு. சரி 5.56 எடுத்துக்குவோம். பட் 5.56 பார்த்தீங்கன்னா 258 இருக்கு. ஏகேஎம் புல்லட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான் இருக்கு. சம ஸ்கோப்பு தூக்கி M16 மாத்திட்டு காது வர வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்ம காரை எங்க விட்டேன்? ஐயோ, எங்க காரை காணோம்? ஒருவேளை நமக்கு தெரியாமல் எனிமி கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா
ஜூம் பண்ணி பார்க்கலாம். இது என்னடா லாஜிக்கு, காரை வச்சுட்டு வந்தால் காரு காணாமல் போயிடுச்சு. சரி ஓடியே போகலாம், நல்லது தானே ஓடுறது. பேக் வேறு ஃபுல் ஆகிட்ருக்கு. ஸோ தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் லவுட்டி விட்ருலாம். சுற்றி முற்றி பார்க்கலாம். இன்னும் 19 பேர் தான் இருக்கானுங்க. எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணிடணும். ஒரு டாப் 10 இல்லைன்னா டாப் 5க்குள்ளேயாச்சும் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் டின்னர் அடித்தா இன்னும் சூப்பர். என்ன நாயெல்லாம் ஊழ விடுது, எல்லா நாயும் கிளம்பிருச்சா? இந்த நாய் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பதினேழு பேர் தான் இருக்கானுங்க. இட்ஸ் குட் டு கோ. எவனும் இல்லை. இன்னும் 12 பேர் தான் இருக்கானுங்கோ. பார்த்துட்டு போயிடலாம். சோன் வேற வருது பின்னாடியே. ஜோன் நம்மளை உசுரோட விடுற மாதிரி தெரியல. இன்னும் 10 பேர் தான். என்னையோட சேர்த்து 11 பேர். முதல்ல நம்ம பிரிச்சுக்கிட்ட போகணும். பிரிச்சுக்கிட்ட கொஞ்சம் பீதி இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, அந்த கார் மாற்றிக்கலாம். ஏன்னா ஃபியூவல் தீஞ்சுன்னா சம்பவம் ஆயிரும்.
ஓகே, டாப் டென்னில் வந்தாச்சு. காயின்ஸ் இருந்தால் போய் ஸ்கோப்பு வாங்கணுப்பா, இல்லைன்னா ஒன்றும் முடியாது, லாங் ஷாட் அடிக்க முடியாது. எவனாச்சும் வரானா? இப்படிக்கா ஒரு பெண்டு இப்படிக்கா ஒரு பெண்ட். ஓகே, எவனும் இல்லை, போய் ஷாப்பிங் பண்ணலாம். முப்பத்தி ஆறு காயின்ஸ் இருக்குது. ஸோ என்னதுன்னு தெரியல. சப்ரஷர், ஸ்னைப்பர்ஸ், அசால்ட் ரைஃபிள் இது கண்டிப்பாக எடுக்கணும். அப்படின்னா தான் இவன் இன்னொரு எனிமி இருந்தான்னா. 6 ரூபா தான் இருக்கே, ஐயோ. சரி, புல்லட் வாங்கிக்கலாம். பேக் ஃபுல்லாகிடுச்சு இந்த நேரத்தில். கொடுமையில் கொடுமை, பெரிய கொடுமை. இன்னும் 10 பேர்லேயே இருக்கானுங்க. இது என்ன புல்லட்டு? எங்கே பார்த்தாலும் 5.56 இறச்சி விட்ருக்கானுங்க. 7.68 இறச்சி விட்டால் சூப்பராக இருக்கும். ஐடியா இல்லாத பசங்க. 9 பேர் தான் இருக்கானுங்க. ஜோன் வேறு வருது. இது ஆனாவுனா கரெக்ட் டைமுக்கு வந்துடும். இதில் வேற லைசன்ஸ் வாங்கினேன் காருக்கு. என்னடா அது, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்குது ஜோனு. ஓகே, ஜோன் அப்படியே ஹோல்ட் ஆயிருக்காப்ல. எனிமி காரில் வரான், காரில் வரான், போகிறான் போகிறான் போகிறான், எனிமி போகிறான். 2 பேர் இருக்கானுங்க எனிமீஸ். டேஞ்சரஸ் பெலோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஐயோ, நம்ம கிட்ட தானே வரான். ஏப்பா ராசா, கொஞ்சம் இறங்குப்பா, ப்ளீஸ் கோஆப்ரேட். இன்னும் 7 பேர் தான் இருக்கானுங்க. அந்த எனிமி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணான்னா அடிச்சிடலாம். இன்னொருத்தன் வரான், இன்னொருத்தன் வரான். ஏப்பா நீயாச்சும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாரா சார்? ஓய்யோ, வந்துட்டானே, கொன்னுட்டான். சே, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். சரி பரவாயில்ல, டாப் 10 வந்தாச்சு, அது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், யாரும் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க ப்ளீஸ், இதனோட ரெக்வஸ்ட். அடிக்ட் ஆகாமல் இருங்க, ஹாப்பியாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.